ஓடிபி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி குழந்தையின்மை பிரச்சனைங்கிறது வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது, சரிங்களா? எல்லாருமே வந்து ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலாக போகிறாங்க, சரிங்களா? ஆனால் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா 10 புள்ள, 12 புள்ள, 8 புள்ள, 7 புள்ளன்னு பெற்றாங்க. ஏன் எது அவங்க மட்டும் எப்படி பெற்கிறாங்க, எதனால் பெற்கிறாங்க அப்படின்னா, அவங்க இயற்கையான பொருளை சாப்பிட்டாங்க. கம்பு, கேழ்வரகு இதெல்லாம் செஞ்சு, இதெல்லாம் வந்து ஒரு கூழ் மறைக்க செஞ்சு மூணு வேளையும் சாப்பிட்டாங்க, சரிங்களா? இது எல்லாமே வந்து ஒரு சத்தான பொருளை சாப்பிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து பிரியாணி, பர்கரு, சிக்கன் ரைஸு, நூடுல்ஸு இதில் எல்லாமே வந்து ஒரு கெமிக்கலை போட்டு கிண்டி தராங்க. ஏன் அப்படின்னா, நாக்குக்கு நல்லா ருசியை கொடுக்கணுங்கிறதுனால அந்த கெமிக்கலை வந்து கிண்டி திங்கிறாங்க. ஆனால் இதனாலே வந்து நம்ம உடம்பில் வந்து உயிரணுவை கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த உயிரணு கொண்டு போயிட்டுனா அப்புறம் எப்படி நம்மளுக்கு குழந்தை ஏற்படும் சொல்லுங்கள்? எதுவுமே ஏற்படாது. அதனால் நம்ம இயற்கையான முறையில் அந்த காலத்தில் சாப்பிட்ட நமது முன்னோர்கள்லாம் வந்து சாப்பிட்டதை இன்றைக்கி நம்ம சாப்பிட்டோம்னா முடிஞ்ச வரைக்கும் வருங்கால சங்கதிகள் நல்லா இருக்கும், என்ன குழந்தையின்மை பிரச்சனைங்கிறது இருக்காது, சரிங்களா? நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா இதை லைக் பண்ணுங்கள், சர்ப்ரைஸ் பண்ணுங்கள், சரிங்களா? மேலும் மேலும் நல்ல நல்ல வீடியோலாம், நல்ல நல்ல கருத்துக்கள்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? நன்றி, வணக்கம்.